thriller, family comedy, all genres, colorful commercial web series. All-time entertainment guarantee தர ஒரே தமிழ் ஓடிடி பிஎஸ் வேல்யூ. பிஎஸ் வேல்யூ எல்லாருக்கும் நல்லா. மதுரை மாநாட்டிற்கு போதிய பாதுகாப்பு தராத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தமிழ்நாடு டிஜிபியிடம் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். ஆளும் வர்க்கத்திலிருந்து எல்லாவித நிர்பந்தங்களும் ஆர்டிஓ மூலமாக வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற வகையில் நிர்பந்தம் கொடுத்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 40,000 வாகனங்கள் மதுரையை நோக்கி படையெடுத்தன. 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் வருகிறது. மாநாடு சிறப்பில் அமைந்தது. ஆனால் இந்த மாநாடு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் வருவார்கள், 40,000 வாகனங்கள் வரும் என்ற ஒரு நிலை இருந்தபோது அப்போவே வந்து அலர்ட் பண்ணோம். அதாவது போலீஸ்க்கு 40,000 வண்டி வரும்போது அந்த டிராஃபிக் ஆகக்கூடாது, அதுக்கு வேண்டிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸை அடிக்யூட் பண்ணி டிராஃபிக் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பண்ணி கொடுங்க. அதுவும் வந்து நாங்கள் வந்து எங்களோட அந்த மனுவில் குறிப்பிட்டோம். ஹைகோர்ட் வந்து இவ்வளோ சொல்லியும் அதை போலீஸ் ஒபே பண்ணாமல் எந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் கொடுக்காமல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தாமல் இருந்து, ஆனால் எங்களுடைய இருவரும் தலைவருடைய நல்லாசி தொண்டர்கள் படை அதெல்லாம் சேர்ந்து தான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மாநாட்டை பொறுத்தவரை ஒரு சிறப்பான வகையில் முன்னேற்றோம். இப்போ எங்களுடைய கேள்வி, அப்போ கோர்ட் ஆர்டர் எப்படி இந்த அரசு உதாசீனப்படுத்த முடியும், எப்படி வந்து இந்த காவல்துறை உதாசீனம்? அப்போ காவல்துறை, அப்போ ஓனர் முதலாளி யார்? இந்த முதலாளி முதலாளி யார்? வேலு மிலிட்ரி ஓனர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டுருக்காரு. யார்? திரு ஸ்டாலின். அந்த ஓனர் அவர் சொல்படி தான் வந்து கேட்கணுமா?